கேட்டிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நல்ல வேலையாக தைச்சி முடிச்சுட்டேன் நல்ல வேலை மாயாப்பா வந்து கேட்பா அவள்கிட்ட வந்தால் கொடுக்கணும் இங்கே பாரு அடுத்து உனக்கு தைக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் உன் யூனிஃபார்ம் துணியை தான் எடுத்து வச்சுருக்கேன் இரு கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படியே தைக்கிறது தான் ஜுஜ்ஜு ஜு ஜிஜு சரி 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 அழகக்கூடாது சரி அங்கே பாருங்கள் அக்கா பாருங்க ஜிஜ்ஜு பான்னு நான் துணி தைக்கும் போது ஃபேன் போட மாட்டேன்னு தெரியும்ல காற்று வராதனால கூட ஃபுல்லாக அழுகிக்கிட்டே இருக்கும் நான் இப்போ ஃபேன் போட்டேன்னா துணி எனக்கு ஒழுங்காக தைக்க முடியாது காற்றுல பறக்குன்னு சொல்லி தான் நான் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நீ உள்ளக்க கூட்டிகிட்டு போய் படுக்க வை போய் ரூமில் ஃபேனை போட்டுவிட்டு படுங்க சரி உள்ளே தானே இருந்தான்னு சொல்லி தான்கா பாப்பா வெயில் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் நேரம் வச்சிக்கலான்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதும் கரெக்டுதான்கா சரி நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறேன் முதல்ல இங்கே ஒரு ஏசி பொண்ணுக்கா சரி பாப்பா தூங்கலாமா இங்கே ரெண்டு பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்குங்க போல் சரி சரி தூங்கட்டும் பாப்பா நீ இங்கே படுத்துக்கோ அம்மா ஆட்டி விடுறேன் அப்படியே தூங்கணும் சரியா அழக்கூடாது சரியா ஃபேன் போட்டு விடுறேன் ஓகேவா நல்லா அப்படியே தூங்குங்கப்பா நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது சரி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவோம் ஏன் பாப்பா நீ தூங்கலையா தூங்கு எனக்கும் செம்மையாக தூக்கம் வருது சீக்கிரம் பிடி சீக்கிரம் தையுமா நாளைக்கு நான் கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டு தான் போவேன் பயமாண்டி என்ன துணி தச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பயமாண்டி துணியை தச்சிட்டீங்களா நான் வேற ஈவினிங்கே ஃபங்க்ஷன் போகணும் தச்சுட்டேன் மாயா நீ சொல்லிட்டு எல்லாம் காலையிலேயே எனக்கு ஈவினிங்கே ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிவிட்டு அதனால தான் அறக்க பறக்க உட்காந்து தச்சு முடிச்சிட்டேன் என் மிஸ்ஸுனே காலாறு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எப்படியே தச்சுட்டேன் பாரு வா நான் கேட்ட மாதிரியே சூப்பராக தச்சிருக்கீங்க நான் இதே மாதிரி தான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பயம்மாட்டி வேறு எல்லாருக்கிட்டேயும் கேட்டுவிட்டு யாருமே இவ்வளோ சீக்கிரம் தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் தச்சு கொடுத்துட்டீங்க இந்தாங்க பயமாண்டி இதில் நீங்கள் கேட்ட மாதிரி நானூறுரூபா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் பயமாண்டி ஹே ஏ ஆயிஷா அடுத்து உன் யூனிஃபார்ம் தான் தைக்க போறாங்களா சரி சரி ஓகே பாய் மாண்டி நான் வரேன் ஆயிஷா நான் போயிட்டு வரேன்டி டி சரி மேக்கா போயிட்டு வாங்க சரி சரி ஆயிஷா நாளைக்கு நீ புது யூனிஃபார்ம் போட போற ஜாலி தான் சரி நான் போயிட்டு வரேன் பாய் மா மாயக்கா தான் தச்சு கொடுத்துட்டு இருந்தியோ சரி சரி மா அடுத்து எனக்கு தையுமா சரி ஆயிஷா எனக்கு இன்னும் டைம் இருக்குடி நான் தச்சு தந்துடுறேன் மிஷின் வேற என்னமோ கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கு உள்ளக்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அதையும் பார்க்கணும் பார்த்துட்டு நான் உனக்கு தச்சு தந்துடுறேன் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு தான் நீ போவா இல்லை நான் பார்க்கறேன் தைக்கிறது எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் மிஷின் என்னன்னு தெரியல தைக்கவே மாட்டேங்கிது என்ன இது நானும் பட்டனை அமைக்க அமைக்கி பார்க்குறேன் தைக்கவே மாட்டேங்குது என்னதான் செய்யுதுன்னு தெரியலையே ரொம்ப நாளா இந்த மாதிரி தான் கோளாறு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஒரே பிரச்சனையாகவே இருந்துச்சு நானும் சரி பண்ணி சரி பண்ணி தச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னென்னா இப்படி பிரச்சனை பண்ணுது எப்படி நான் தைக்கிறது சீக்கிரமா வேறு தச்சு கேட்குறேன் இவ வேற மிஷின் வேற சுத்தமாக ஆனே ஆக மாட்டேங்குது

காலையிலேருந்து ஒரே பிரச்சனையாக தான் இருந்துச்சு இந்த மிஷினில் சரி பண்ணவும் முடியலை நானும் எத்தனை வாட்டி தான் சர்வீஸ் கொடுறது இத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணி மறுபடியும் ஓடலன்னா மிஷின் போயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா என்ன இங்கே அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அக்கா வேறு டென்ஷனாக இருக்கீங்க என்னாச்சுக்கா என்ன பிரச்சனை இல்லப்பா தம்பி காலையிலேருந்து மிஷின் ஒழுங்காவே தைக்கல விட்டு விட்டு தச்சிக்கிட்டு இருந்துச்சு எப்படியோ அந்த மாயா பிள்ளைக்கு மட்டும் ஒரு துணியை தச்சு கொடுத்துட்டேன் சரி நான் ஆயிஷாவோட யூனிஃபார்மை தைக்கலான்னு எடுத்து வைக்கிற மிஷின் சுத்தமாக தைக்க மாட்டேங்குது என்னாச்சுன்னே தெரியல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீயும் எத்தனை வருஷமாக தான் இந்த மிஷினே வச்சுட்டு அம்மா ஒரு புது மிஷின் வாங்க போகிறதா சொன்னீங்க பேசாமல் அதை வாங்கிடலாம்லக்கா உங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டர்ஸ்லாம் வருது கஸ்டமர்ஸ்லாம் அவ்வளோ பேர் கொடுக்குறாங்க இந்த மிஷினே எவ்வளோ நாள் தான் வச்சுக்க முடியும் புது மிஷின் வாங்கியிருக்கா சீக்கிரமே நீ ஏன்பா தம்பி எனக்கு மட்டும் புது மிஷின் வாங்கக்கூடாதுன்னு என்ன ஆசையா காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் ஒரு குறையுது ஆயிரரூவா மட்டும் சேர்ந்துருச்சுன்னா நான் அதை சேர்த்து போட்டு வாங்கிடுவேன் அது வரைக்கும் நம்ம இந்த மிஷினில் தான் தைக்கணும் இதில் தானே பாய் இவ்வளோ நாளாக தைச்சோம் ஏன்கா நீ சொல்றதுலாம் சரி அந்த ஆயிரம் ரூபாய் என்கிட்ட கேட்டுருக்க நீ மிஷின் வாங்கி கேட்டனா நான் மிஷின் வாங்கி தந்துக்க போறேன் அதை சொல்லாம நீ பாட்டில் இதுலயே வச்சு தச்சுக்கிட்டு அஹே ஏம்பா தம்பி உனக்கு எதுக்கு சிரமம் அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா நான் காசு சேர்த்துட்டேனா தான் நான் இப்ப வாங்கிடுவேன் நீ சொன்னா கேட்க மாட்டேகா சரி நீ சேர்த்து வச்சதை எடுத்துட்டு வா நான் பத்தாததுக்கு போட்டு வாங்கி கொடுக்குறேன் நீ கடனா வாங்கிக்கோ அப்புறமா என்கிட்ட கொடுத்துரும்மா எனக்கு வேற யூனிஃபார்ம் தக்கருமா நாளைக்குள்ள போட் போடுமா எல்லாரும் போட்டண்டாமா தச்சிதாமா இவ வேற நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே சரி தம்பி அப்பனா பா போவோம் நான் எடுத்து வச்சிருக்கேன் காசு அதில் போய் பார்ப்போம் அந்த கிரேட்டுக்குள்ள நான் பாக்குறேன் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நீ போட நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் தந்துடுறேன் சரி ஐசா நாங்கள் போயிட்டு வர்றோம் பழைய மிஷினே எடுத்துகிட்டு போய் அப்படியே சர்வீஸ் கொடு கொடுத்துட்டு புது மிஷின் ஒன்று பார்த்து வாங்கிட்டு வந்துடுறோம் சரியா நீ வீட்டில் இருச்சாச்சி கூட எனக்கு போர் வரமா ஐசா சொன்னா கேளு இந்த மிஷினை வேற தூக்கிட்டு போகணும் வண்டியில் வேற போகணும் நடுவில் நீ எங்க வந்து உட்கார்வா இடமே பத்தாது நான் போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துட போறேன் நான் வேற கடைக்கு போனால் உன்னை கூப்பிட்டு போகிறமா மிஷின் கடைக்கு வந்து நீ என்ன செய்ய போகிறா நான் போயிட்டு வந்துடு நீ சார்ஜ் கூட இல்லை இல்லைனா டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிறேன் போயிட்டு வரேன் ஹே ஆயிஷா என்ன வீட்டில் நீ மட்டும் இருக்கு ஹே ஆயிஷா ஸ்கூல் ரீஓப்பனுக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டே இல்லையா எங்கள் அம்மா இப்போ தான் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி தந்தாங்க சரி அதான் முதல்ல உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே எடுத்துட்டு வந்துட்டோம் ஓ ஸ்கூல் ரீஓப்பன்காக திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டே இல்லை நான் எது ஓ ஓஷா நீ நாளைக்கு போறியா எங்கள் அம்மா இன்றைக்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்கடி இப்போ புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க அங்கே தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த பேக்கு பரேன் நம்ம போன வருஷம் வாங்கணும்ல அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் பெருசு இதில் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க எங்கள் மம்மி இந்த தடவை உனக்கு நிறைய நோட் இருக்கிறதுனால நீ இது வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த பர்ஸ் பார்த்தியா இந்த மாதிரி பர்ஸு சூப்பராக இருக்குல்ல உள்ளே கண்ணாடி வச்சிருக்கோம் ஆனால் இந்த ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது வெளியில் எங்கேனா எடுத்துகிட்டு போகலாம் ஜாலியாக இருக்கும் அதனால் அந்த பர்ஸு அதுக்கப்புறம் எரேசரும் ஷார்ப்பனரும் சேர்ந்துருக்கிற மாதிரி இங்கே பார்க்கறதுக்கே ஐஸ் மாதிரி இருந்துச்சு ஐஸ்கிரீம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதே வாட்ரு கேனு டிஃபன் பாக்ஸு இந்த டிஃபன் பாக்ஸ் பற்றியே நல்லா லென்த்தாக சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன் பாக்ஸு அப்புறம் ஸ்டாம்ப்பு அதுக்கப்புறம் இது எரேசர் தான் அதுக்கப்புறம் பென் பென்சில் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அதுவும் பென் பென்சில் டாப்பர் வச்ச மாதிரி அஞ்சலி எல்லாமே சூப்பராக இருக்கு அஞ்சலி ஏ ஆயிஷா இரு இரு அவள் தான் மட்டும் பார்த்துட்டு சூப்பர்ன்ட்டா எந்த பார்க்கலையே இங்கே பார்த்தியா அதே யூனிகார்ன் பேக் தான் ஆனால் பிளாக் கலரில் செம்மையாக வாங்கியிருக்கேன் பாரு அடுத்தது அவ்வளோ மாதிரியே ஒரு பவுச் நானும் எடுத்தேன் ஆனால் பென்டனில் எடுத்தேன் நான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் மாதிரியே இருக்கிற ஷார்ப்னர் தான் இது மேலே இருக்கிறது எரேஸ் பண்ணுமான்னு தெரியல அழிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்புறம் ஒரு ஸ்டாம்ப் டிசைன் ஒன்று எடுத்தேன் சின்ன ஸ்டாம்ப் தான் அப்புறம் நான் இந்த மாதிரி டைப்பில் தான் வாட்டர் கேன் எடுத்தேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நான் வந்துட்டு கன்னு மாதிரி ஒரு எரேசர் அதுக்கப்புறம் எங்கள் மம்மி இதே டிஃபன் பாக்ஸே என்னையும் வாங்கிக்க சொல்லிட்டாங்கன்னு நான் இதே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பென் வாங்கினேன் ஏ ஆயிஷா உனக்கும் எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தாங்கடி இங்கே பாரு இந்த ரெண்டு பெண்ணுமே எங்கள் மம்மி உனக்காக தான் வாங்கி கொடுத்தாங்க இதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணேன் அஞ்சலி ஒன்று செலக்ட் பண்ணிணா அதுக்கப்புறம் இங்கே பார்த்தியா அஞ்சலி எடுத்த மாதிரியே இந்த எரேசர் இதை வந்து உன்னை எடுத்துக்க சொல்லி அஞ்சலி தான் உனக்காக எடுத்தா ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இது நான் வேற யூனிஃபார்ம் தைக்க சொல்லி எங்கள் மாட்டு சொல்லியிருந்தேன் தச்சிக்கிட்டே இருந்துச்சு மிஷின் வீணா போயிடுச்சு அதனால புது மிஷின் வாங்குறதுக்காக போயிருக்கா கடைக்கு எங்கள் அம்மாவும் சாச்சாவும் நீ யூனிஃபார்ம் ஒன்று தான் ஞாபகம் வருது எங்க மம்மியும் யூனிஃபார்ம் உங்க அம்மா கிட்ட தான் தைக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ என்னனா மிஷின் வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பசங்களா நாங்க வந்துட்டோம் ஆமா புள்ளை என்ன அஞ்சலி சாரதி வந்திருக்குவலா புள்ளிலுலா சரி சரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரமாக வைங்க மிஷினை இங்கே இறக்கி வச்சிருவோம் ஐஷா மிஷின் வாங்கிட்டு வந்தாச்சுரி இங்க பாரு இதான் புது மிஷின் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தல அந்த மாதிரி மிஷின் நான் சேர்த்து வச்ச காசுலேயே கிடச்சிருச்சு நல்ல வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் சம்பாரிச்சு அந்த காசை சேர்த்து வச்சு இந்த மிஷினை வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாச்சா தான் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்துச்சு எப்பவும் போற கடையில தான் இந்த புது மாடல் வேற இப்போ வந்திருக்கான் புதுசா நான் இந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது ஏற்ற மாதிரியே சூப்பராக வந்துருச்சு இங்கே பாரு கீழே ட்ரா இருக்கு இதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிடலாம் சைடில் வந்து கத்தரிக்கோல் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒன்றா செட்டாக கொடுத்துட்டா ஐசா நூல் கண்டு மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணுமா அதுவும் நம்ம வீட்டிலேயே நூல் கண்டு நிறைய இருக்குன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரல எல்லாத்தையுமே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா சூப்பராக இருக்கு இனிமேல் இந்த மிஷினில் தான் சூப்பராக ஒன்று தர போகிறேன் ஆமா ஐஷா எல்லாமே எல்லாம் ஆட்டோமேட்டிக் கிடையாது கீழே இருக்கிற பெடல் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் அது மேல இருக்கிறது மித்த எல்லாமே தான் பண்ணிக்கணும் இங்க பாத்தியா இதெல்லாம் எல்லாம் நம்ம பண்ணணும் கீழே மட்டும் கால் வலிக்கும்ல அதனால இந்த மாதிரி மாடலே பார்த்து வாங்கியாச்சு ஆமண்டி ஐசா இந்த மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இன்னும் நிறைய ஆர்டர்லாம் வரும்ல நிறைய துணிலாம் தைக்கிறதுக்கு சூப்பராக தைச்சி கொடுத்துட்றலாம் இனிமேல் நான் இந்த இடத்துலேயும் மிஷினை வச்சுக்கிறேன் இங்கே தான் நல்லா வெளிச்சமாக தானே இருக்குது அது சின்னதாக இருந்தனால தானே ஹைட் எட்டாமல் நான் அங்கே வச்சுருந்தேன் தூக்கி இப்போ இந்த மிஷினை இங்கேயே வச்சுருவோம் தைக்கிறதுக்கு கொள்றதுக்குலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் ஐசா நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு யூனிஃபார்ம் தைச்சி தந்துடுவேன்மா ஐயா ஜாலிமா சூப்பராக தச்சு தம்மா அழகாக இருக்கணும் சரியா ஏன் நான் என்ன இவ்வளோ நாளாக அழகாக இல்லாமையே தைச்சி தந்தேன் அழகாக தானே தச்சு தந்தேன் இவள் ஒரு தச்சு தரேன் இருடி ஆண்டி எங்களோடய யூனிஃபார்ம் எங்கள் அம்மா இப்போ நைட்டு வந்து தந்தாலும் தருவாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் கொஞ்சம் தைச்சி கொடுத்துருங்க ஆண்ட்டி சரிப்பா சாரதி உங்கள் அம்மாட்ட சொல்லி துணியை வாங்கிட்டு வந்தா அளவு துணி கொடுத்தா நான் தச்சு தந்துடுவேன் சரியா எல்லாருக்கும் தச்சிடலாம் இனிமே